வணக்க நண்பர்களே இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் மத்திய கூட்டுறவு வங்கியில் 10th பாஸ்க்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதற்கான முழு தகவல்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10th வகுப்பு பாஸ் ஆயிருக்கணும் 10th வகுப்புக்கு மேல் நீங்க எதுவானாலும் படிச்சிருக்கலாம் பண்டாம் வகுப்பு முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ கல்வி தகுதி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலான்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் மோஸ்ட் அந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்கள் போயிட்டு அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் இளநிலை உதவியாளர் கிளார்க்கு அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க 8th வகுப்பு தேர்ச்சி 10th வகுப்பு தேர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசிலிருந்து சர்வேயர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க பர்மனன்ட் ஜாப் தான் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் 1089 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க பர்மனன்ட் ஜாப் தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தாலுக்கா ஆஃபீஸ் மூலமாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தாலுக்கா வாரியாக பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா 400 ஓட்டுநர் நடத்துனர் பெண்களுக்கான முக்கிய செய்தி வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆவின் நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா நூலக உதவியாளர் ஆய்வக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க 10th வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் பர்மனன்ட் ஜாப் தான் ஆல் கம்யூனிட்டி சொந்தங்களும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க் பதிவுரி எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பர்மனன்ட் ஜாப் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நகை மதிப்பீட்டாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் தரகு அடிப்படையிலான நகை மதிப்பீட்டாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணிபுரியம் ஸோ இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது ஒன்லி சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரைட்டுங்களா தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் 10th வகுப்புக்கு மேல் நீங்கள் எதனா படிச்சிருக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி பெற்றிருக்கணும் நகை மதிப்பீட்டாளர் தொழிலில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் முன் அனுபவம் இருக்கணும் ரைட்டுங்களா நகை மதிப்பீட்டாளர் தொழிலில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் மினிமம் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நகை தொழிலில் குறைந்தது 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் ரைட்டுங்களா ஒன்று நகை மதிப்பீட்டாளர் தொழிலை குறைந்தபட்சம் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அல்லது நகை தொழிலில் குறைந்தது 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் ரைட்டுங்களா மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்குறாங்க
So, in the video, you can use this video. So, you can use this video. You can like this video. You can share 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 this video.